அரசியல் அதிகாரம் எப்பொழுது இந்த நாத்திகவாதிகளுக்கும் இந்த திராவிடவாதிகளுக்கும் போகிறதோ அன்றைக்கு ஆத்திகம் தமிழ்நாட்டில் வளரும், நாத்திகம் வரையும் மறையும். திராவிடம் என்கிற பேரே இருக்காது. இன்னைக்கு திராவிட கட்சிகள் 10 கட்சிகள் இருக்காது, பேரே தெரியாது உங்களுக்கு. பல கட்சிகள் போர் அடிக்கிற அளவுக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் இந்த ரெண்டு போட்டி திராவிட கட்சிகளால் தான். திராவிடம் தமிழ்நாட்டில் இருந்து மறந்து எவ்வளவோ நாள் ஆகிவிட்டது. தமிழே இல்லை தமிழ்நாட்டில் இப்போ. அதனால் மாற்றம் என்பது நிச்சயம், எவ்வளவு சீக்கிரம் வரும் என்பது தான் தெரியவில்லை. சாந்தகுமார் ஆழ்வார்பேட்டை. என் பேர் சாந்தகுமார். ஆசிரியர் குருமூர்த்திக்கு வணக்கம். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சார், என்னோடய க்வெஸ்சன், இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு கிரியேட் பண்ணியிருக்க அந்த இடைவெளியை ஃபில் பண்ணுறதுக்கு யாருக்கு பொட்டென்ஷியல் இருக்குது சார்? அதுதான் என்னோடய கேள்வி. ரஜினிக்கு எனக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நான் என்னுடைய முடிவான பேச்சில் அதை பற்றி கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணன் வில்லிவாக்கம், அடுத்தது வரதராஜன், ராமச்சந்திரன், லக்ஷ்மி நாராயணன். வரதராஜன் சென்னை, ராமச்சந்திரன் திருச்சி, லக்ஷ்மி நாராயணன் தீநகர். முதல்ல ஸ்ரீமன் நாராயணன் வில்லிவாக்கம். சார், ட்ரம்ப்போட தோல்வியை பற்றி எந்த பத்திரிகையும் அப்படி விரிவாக எழுதலை. எல்லாரும் கொண்டாடுறாங்களே தவிர்த்து அவர் எப்படி தோக்கடிக்கப்பட்டார்னு யாரும் விரிவாக எழுத மாட்டேன்றாங்க. இது பீகார் அசம்பிளி 1970-80 வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கோசரம் தூக்கின்னு போகிற மாதிரி ஒரு அமைப்பு தான் அங்கே அமெரிக்காவில் நடந்திருக்குன்னு என்னோடய அமெரிக்க நண்பர்கள்லாம் எழுதுகிறாங்க. இன்னொன்று, ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். சில சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றது ஆசிரியர் விரிவாக எழுதணும். லாஸ்ட்டு க்வெஸ்சன், என்னோட ப்ரெடிக்ஷன் தமிழ்நாட அசம்பிளி வந்து ஹங் அசம்பிளியாக வரும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. அமெரிக்காவில் வந்து தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் கமிஷன் ஒன்று கிடையாது. சுதந்திரமான தேர்தல் கமிஷன் இல்லாத ஒரு நாடு அமெரிக்கா. இது எப்படித்தான் இது 200-300 ஆண்டுகளாக ஒரு ஜனநாயகமாக இருந்தது என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது அந்தந்த ஊரில் இருக்க அரசியல் கட்சிகள் எந்த இடத்துல செல்வாக்கு இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சிகளினுடைய ஆளுமை தான் இந்த தேர்தலை நடத்துகிறது. அது தவிர தேர்தலில் இறுதியாக இவர் தான் வெற்றி பெற்றார் என்று கூறுகிற அதிகாரம் 5 படியில் யார் வேணால் அதை மாற்ற முடியும். இது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இது. இதை எப்படி ஆரம்பித்தார்கள், இதை எப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இதுவே ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். அமெரிக்காவில் ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மறு சிந்தனை அவசியம் என்பது தான் இந்த வாரத்து புலக்கில் நான் எழுதியிருக்கிறேன் போன வாரம். இன்றைக்கு வந்து இது எந்த அளவுக்கு இதில் ஒரு தில்முனை நடந்திருக்கிறது என்பதை ஒரு பெரிய அளவுக்கு ஆய்வு இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்காவில் அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இதெல்லாம் வெளியில் வருவதற்கு. ஆனால் ட்ரம்ப் தான் அநியாயமாக தோற்றுவிட்டோம் என்று நினைப்பதனால தான் இந்த அளவுக்கு ஒரு விகாரமான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு புரிய வேண்டும், அமெரிக்காவில் எப்போவுமே எதிர்கட்சி தலைவர் என்று ஒன்று கிடையாது. ஒருவர் தோற்றால் அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் அமெரிக்காவில் இந்த ட்ரம்பிசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு மறு சிந்தனையாக உருவாகி இருக்கிறது. இது அமெரிக்காவுடைய அரசியலில் இல்லாத ஒரு விஷயம் உருவாகி இருக்கிறது. அதனால் இது ட்ரம்ப் கதை இதோடு முடிந்து விட்டது என்று மாத்திரம் நாம் நினைக்கக்கூடாது. அது பின்னால் பேசுவோம். எம்ஏ வரதராஜன். துக்ளக்கின் 51வது ஆண்டு விழாவுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து, இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாகின்னு இருக்கா, இல்லை அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது கேள்வி, தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அது வந்து கோவிலுக்கு வர பக்தர்களையும் சாதாரண மக்களையும் துன்பப்படுத்துறது, தொல்லை பண்ணுறது, இது இல்லாமல் அங்கே இருக்கிற அவங்களுடைய நிர்வாகத்துக்கு பதிலாக அங்கே வந்து எப்படிலாம் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்களை விற்க முடியும், எப்படிலாம் இதில் ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு கோவிலில் எப்படிலாம் தப்பு பண்ண முடியுமோ அதை தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு எத்தனை தலைவர்களும் சரியான விதத்தில் அது வந்து எதிர்குரல் கொடுக்கறதே இல்லை. அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார்,
அவர் என்ன பண்றாரு? HRNC போர்டு மூலமா என்னென்ன விகாரங்கள் நடக்குது? விகாரம்தான் அது. அத தடுப்பதற்கு என்ன வழி? அரங்கட்ட துறைன்னு சொல்லலாம். அத பத்தி ஒரு விரிவான வழிகாட்டுதலை வந்து ஆசிரியர் செய்யணும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். இந்து மக்கள் இதுக்காக மிகப்பெரிய போர்க்குரல ஒன்று சேர்ந்து கொடுக்கணும்னு இது சார்பாக கேட்டுக்கிறேன். இந்து வாக்கு வங்கி நம்ம நாட்டில் உருவாவதற்கு காரணமே மதசார்பின்மையும் அந்த மைனாரிட்டி அந்த வாக்கு வங்கியை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மதசார்பின்மையே குட்டிச்சுவராக்கி வக்கரமானது தான் காரணம். இந்து வாக்கு வங்கி என்று இந்த நாட்டுக்கு ஒன்று தேவையே இல்லை. அதை உருவாக்கியதே இந்த மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான். அந்த விகாரத்துக்கு நல்ல பெயர் வேறு. இதுதான் மதசார்பின்மை. ஹிந்து என்றால் வகுப்புவாதி, மைனாரிட்டி என்றால் அவனுக்கு தனி உரிமை, தனி மதிப்பு, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. இதை சோ சொல்லுவார், இந்த நாட்டில் மைனாரிட்டிகளுக்கு மாத்திரம்தான் பாதுகாப்பா அப்படி என்று கேட்பார். ஏதாவது ஒரு யாரையாவது ஒரு மைனாரிட்டி இதில் கேஸ் போட்டால் சார், இன்னொரு யாராவது ஒரு அது ஹிந்துவையும் சேர்த்து போடுங்க சார், இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கிறது கஷ்டம் சார், போலீஸுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம் நாட்டில் வக்கரமான சட்டங்கள், அரசியல் சட்டமே வக்கரப்படுத்தப்பட்டதுனால தான் ஹிந்து வாக்கு வங்கி என்று ஒன்று தேவையே ஏற்பட்டது. இல்லை என்றால் தேவையே இல்லை. இந்த நாட்டில் ஹிந்துக்களுக்கு என்று ஒரு அரசியல் தேவையே கிடையாது. இந்த நாட்டினுடைய அரசியலே ஹிந்து அரசியலாக தான் இருந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஹிந்து மதம் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிற மதம். இன்னொரு மதத்தை ஏற்காத மதம் இருந்தால்தான் அந்த வாக்கு வங்கி அந்த நாட்டுக்கு கெடுதல். எல்லோரையும் ஏற்கிற ஒரு மதத்தினுடைய அதுக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாது. மைனாரிட்டி என்று இந்த நாட்டில் ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மைனாரிட்டி அரசியல் வலுத்ததுனால தான் ஹிந்து வாக்கு வங்கி தேவை என்கிற ஒரு நிலை. இது துர்பாகியமான நிலை, ஆனால் தேவையான நிலை உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அத்வைதத்தை பற்றி உபன்யாசம் பண்ணுறார். ஆதிசங்கரர் கூறியிருக்கிறார், நாம் பார்ப்பதெல்லாம் தோற்றம், இதற்கு பின்னால் இருப்பது தான் தெய்வீகம். ஸ்டாலினா பேசுகிறார் என்று தோன்றது. அவர் விவேகானந்தரை கோட் பண்ணி அவர் சொல்கிறார். அதை இப்போ அத்வைத உபன்யாசம் ஸ்டாலின் செய்ய வேண்டிய கட்டாயமே எதனால்? இந்து வாக்கு வங்கி உருவாகி வருகிறது என்பதால் தான். சோ சொன்னபடி அவர் காவடி எடுப்பதற்கு அடுத்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் அந்த அளவுக்கு இந்து வாக்கு வங்கிக்கு ஒரு பெரும்பான்மை இல்லாதனால அடுத்த எலெக்ஷனில் இதை நாம் பார்ப்போம் என்று தோன்றுகிறது. HRNC-யை பற்றி அது விரிவாக சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு கமிட்டி அமைத்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் கமிஷன் அறிக்கை இருக்கிறது. அதை அமல் செய்தால் இதில் இருக்க பாதி குற்றங்கள், ஏன் முக்காவாசி குற்றங்கள் கூட மறந்துவிடும். ஆனால் அதை செய்வதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த HRNC என்பதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 7000 பேர் வேலை பண்ணுறாங்க. அந்த 7000 பேருக்கு வேலை யார் கொடுப்பது? ஸோ அரசாங்கமும் இந்து மதமும் இணைந்து விட்டது. அதனால் இந்து மதம் சிக்கி இருக்கிறதே தவிர இந்து மதத்துக்கு பலன் இல்லை, அரசியலுக்கு மாத்திரம்தான் பலன் இருக்கிறது. இது ஒரு பெரிய, யாராவது ஒரு நரேந்திர மோடி மாதிரி யாராவது இங்கே வந்து ஒரு துணிவான ஒரு முடிவெடுத்தால் தான் இதற்கு தீர்வு ஏற்படுமே தவிர, ஏனென்றால் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது. கடை கொடுக்கறதுலேருந்து ஒரு ஒரு லேண்ட் லீஸ் கொடுக்கறதுலேருந்து அங்கே போய் ஷால்வை போத்திக்கிறதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. இதெல்லாம் அரசியல்வாதிகள் விடுவதற்கு தயாராக இல்லை. இதை மாற்ற வேண்டும் என்றால் இது எனக்கு தேவையில்லை என்கிற நினைக்கிற ஒரு தலைவர் வந்தால் தான் முடியுமே தவிர, இந்த மாறுதல் அவ்வளவு சுலபம் இல்லை என்று தான் தோன்றுகிறது. டி ராமச்சந்திரன், திருச்சி. ராமச்சந்திரன், திருச்சி. இரண்டு திராவிட கட்சிகளும் தாங்கள்தான் மக்களாட்சி தந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நேர்மையான நியாயமான நல்லாட்சி மக்களுக்கு தருவோம் என்றும் எப்பொழுதும் சொல்வதில்லையே, ஏன்? இது ஆச்சரியமாக தான் இருக்கு. நல்லாட்சி தருவோம் என்று கூறுவதில்லை, ஆனால் அவர்களுக்கு தான் பதவி கிடைக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு ஒரு ஜாதிக்கும் தலைவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு ஒரு
வாக்கு வங்கி சிறு சிறு வாக்கு வங்கிகளை உருவாக்கி அந்த வாக்கு வங்கிகளுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். அதனால் நல்லாட்சி தருவோம் என்று சொல்கிற அவசியமே ஏற்படவில்லை. அதனால தான் ரெண்டு கட்சியுமே நல்லாட்சி தருவோம் என்று கூறுவதில்லை. இதுவும் நாம் தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்குற ஒரு வக்கரம், ஒரு துர்பாகியம். இப்பொழுது நட்டா எந்த நிமிடத்திலும் இங்கே வந்து விடுவார். லக்ஷ்மி நாராயணன், டி நகர். வணக்கம். 2014க்கு முன்னாடி மோடிஜி வந்து ஆன்டி கரப்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாங்க்ஸ் அவர் வர்றதுக்கு. 2024க்குள்ளேயாவது இந்த ஊழல் பண்ண, தமிழ்நாட்டிலேருந்து ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் உள்ளே போவாங்களா ஒரு கேள்வி. உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் மோடிஜியை கொஞ்சம் ஆக்ட் பண்ண வைக்கணும் ப்ளீஸ். சார், 1986லேருந்து இந்த ஊழல் எடுத்து சண்டை போடுறதுல எனக்கு ஒரு திருப்தி மாத்திரம் இல்லாமல் அதில் ஒரு ஈடுபாடு, அதன் மூலமாக ஏராள கஷ்டங்கள் வந்தாலும் இந்த நாட்டில் ஊழல் ஒழியணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால என்னுடைய அனுபவங்களை கூறுகிறேன். இப்போ இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு ஊழல் தெரியும், தயாநிதி மாறன் ஊழல். 400 டெலிஃபோன் ஒரு இடத்துல அவர் வீட்டு மாடியில் இருந்தது, அதுக்கு எல்லா விதமான ஆதாரமும் இருக்கிறது. அந்த டெலிஃபோன் வந்து ஒரு மாதத்துக்கு அதன் மூலமாக 50 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படும். இதையெல்லாம் சேர்த்து ஒரு 450 கோடி ரூபாய் நிச்சயமாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் போட்டு சிபிஐயில் வழக்கு பதிவு செய்கிறார்கள். இந்த வழக்கை எடுத்து அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த கேபிள் போட்ட ₹1.5 கோடி தான், அதை வேணால் நாங்கள் கட்டிடுறோம். இது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. உச்சநீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜி கேட்குறாரு, நான் 1.5 கோடி ரூபாய் பணம் கட்டிட்டேன், நான் சரியாக போடல. இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் லஞ்சத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு கருணை காட்டும் பொழுது எப்படி இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் குறையும்? காரணம் என்னவென்றால், இப்போ நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் எல்லோருமே அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள். யாரோடையோ, யார் மூலமாக போய், யார் காலையோ பிடிச்சு தான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. இது ஒரு இன்றைக்கு நாம் வந்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. அதை எடுத்து நான் கேஸ் போட்டேன் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த கேஸ் போட்ட அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அதை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க பல அந்த சாட்சியங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். இந்த சாட்சியங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது என்று நான் மறுபடியும், இது தொடர்ந்து ஒரு கேஸுக்காக எத்தனை முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது என்று பார்த்தால், எத்தனை கேஸுக்கு யார் எத்தனை முயற்சி எடுக்க முடியும், எத்தனை இடத்துல இதுக்கு தடங்கள் இருக்கிறதுனா விக்கல் இருக்கிறது. அதனால் அரசாங்கம் மாறுவதால் மாத்திரம் ஒரு ஊழல்வாதி பிடிபட்டு விடுவார் என்று நினைக்காதீர்கள். பல படிகள் இருக்கின்றன. அரசியல் மாற்றம், அதுக்கப்புறம் அந்த போலீஸு, சிபிஐ, அதில் இருக்க தடங்கல்கள், அதற்கப்புறம் நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கு மேலே உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு மேலே உச்ச நீதிமன்றம். இத்தனை தடங்கல்களை தாண்டி தான் ஊழல்வாதிகள் பிடிபட முடியும், அவர்கள் சிறைக்கு போவார்கள். டிப்ளமேட்டுன்னு ஒரு பெரிய ஒரு உலக அளவில் புகழ்பெற்ற பத்திரிகை, பி சிதம்பரத்தை பற்றி அவங்க விலாவரியாக எழுதியிருந்தார்கள். எந்த அளவுக்கு எங்கேருந்து பணம் இந்த ஊர்லேருந்து சிங்கப்பூர் போய், சிங்கப்பூர்லேருந்து வெளியூருக்கு போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. அவர் இன்றைக்கு ராஜ்யசபா மெம்பராக வந்து நாணயத்தை பற்றியும் இந்த நாட்டில் நேர்மையை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கார, பத்திரிகைகள் அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டிப்ளமேட்டில் உங்களை பற்றி இப்படி எழுதியிருக்காங்களே சார்னு ஒரு பத்திரிகையாளர் பி சிதம்பரத்தை கேள்வி கேட்டிருக்கிறாரா? அதனால் நம் நாட்டில் ஊழல்வாதிகளையும் நேர்மையானவர்களையும் ஒரே மாதிரி பார்ப்பது மாத்திரமல்லாமல், இப்போ நேர்மைவாதிகளுக்கு பெரிய பிரச்சனை, நரேந்திர மோடி பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இன்று வரைக்கும் நேர்மையானவர்ங்கிறது யாருமே மாற்று கருத்து கிடையாது. அவருடைய சகோதரர்கள்லாம் ஏதோ ஒருத்தர் ஒரு கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு, ஒருத்தர் கிளார்க்காக இருக்காரு, ஒருத்தர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பண்ணுறாரு. இப்படி இருக்கிறவர் அவரை எழுத்து எத்தனை விதமான சவால்கள் அவருக்கு, அவரை எப்படியாவது கீழே இருக்க வேண்டும். அவர் நாணயமானவர், நல்லபடியாக ஆட்சி செய்கிறார்,
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்றைக்கு எந்த விதமான லஞ்சமும் இல்லை அப்படிங்கறத நீங்க டெல்லியில போனவர்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆனா மோடி கோ பேக்னு தமிழ்நாட்டில் கூறுகிறார்கள் என்றால் அந்த மாதிரியான அரசியல் இருப்பது எவ்வளவு மற்றவர்களுக்கு கஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இவர்களால் தொந்தரவு, நாணயமானவர்கள் ஆட்சியில் இருந்தால் மற்றவர்களுக்கு தொந்தரவு எல்லா இடத்துலையும், அரசியல்ல மாத்திரம் இல்லை, நீதிமன்றத்தில் கூட பல பேருக்கு தொந்தரவு. இந்த அளவுக்கு நம் நாட்டில் ஒரு பெரிய ஒரு சீரழிவு ஏற்பட்டிருக்கிறத மாற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏனென்றால் அந்த துறையில் வேலை செய்து அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது என்பதை நான் வந்து போஃபோர்ஸில் கையங்களும் அப்படி பிடித்தோம். ஆட்சி மாறியதில் நீதிமன்றம் மாறியது, அதனால் கை யார் பிடிக்கப்பட்டார்களோ அவர்களும் தப்பித்து கொண்டார்கள். அது மாதிரி ஊழலை கண்டுபிடிச்சு சிறைக்கு அனுப்புவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.